சிவகங்கை அருகே திமுகவினரின் கிராவல் மணல் குவாரிக்கு கனரக வாகனம் செல்ல எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மாலதி. இப்ப சிவகங்கைக்கு அடுத்து வந்து இருக்கக்கூடிய ஊர் வந்து நெடுங்குளங்கிற கிராமம். அந்த கிராமத்துல வந்து தற்போது வந்து ஆளும் திமுகவினர் வந்து அந்த பகுதியில் வந்து கிராவல் மணல் குவாரி வந்து நடத்தி வர்றாங்க. அந்த பகுதியில் வந்து தற்போது வந்து கனரக வாகனங்களால் மணல் கூடிய வாரிகள் வந்து கிராம சாலைகளில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தனால் தங்களுடைய கிராம சாலைகள் வந்து பாதிக்கப்படுவதாக அந்த பகுதியினுடைய மக்கள் வந்து இன்று காலை முதலே அந்த பகுதியில் செல்லக்கூடிய அனைத்து கனரக மணல் குவாரி வாகனங்களையும் சரிபடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுருந்தாங்க. தற்போது அந்த வாகனத்தை வந்து மீட்கிறதுக்காக அந்த காளையார் கோயிலுடைய வட்டாட்சியர் வந்து அங்கு வந்து அந்த பொதுமக்களிடையே வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதில் உடன்பாடு ஏற்படாமல் இப்போ வட்டாட்சியரை முற்றுகையிட்டும் அந்த கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு தற்போது காவல்துறையினர் விரைந்து வந்து அந்த கிராம மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கிராம மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து ஒரு நாளுக்கு நாளில் வந்து 50-100 வண்டிகளை வந்து தங்களுடைய கிராம பகுதியில் கனரக வாகனங்கள் செல்றதுனால இந்த சாலையில் வந்து மிக அளவில் பாதிக்கப்படுவதாகும். அருகே இருக்கக்கூடிய வந்து ஒரு மதுபான தொழிற்சாலையிலிருந்தும் அதிகமான வாகனங்கள் இந்த பகுதியில் வந்து செல்றதுனால சாலைகள் வந்து உடனடியாக சேதமடைகிறதுனாலையும் மழைக்காலங்களில் சாலைகள் இல்லாமல் நாங்கள் ரொம்ப அவதிப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மணல் குவாரியை மூடணும் அப்படிங்கிறது இந்த கிராம மக்களினுடைய கோரிக்கையா இருக்கு மாலதி. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.